So good evening students, today we watch this part 22 and this is for 9th standard Tamil medium students. Sarvathamam ukkoyanthu pathi pona class la paathom. Balivyal chapter, chapter 4, Balivyal, Sarvathamam ukkoyanam. Pona class idha pathi rendu videos paathom, adhanudaya continuation. Konam pakkam konam adigol, then konam konam pakkam adigol. கோணம் பக்கம் கோணம் அடிகோல் அப்படின்னா ஒரு முக்கோணத்தில் ஏதாவது இரு கோணங்களும் அந்த இரு கோணங்களை இணைக்கக்கூடிய ஒரு பக்கம் ஒரு பக்கமும் மற்றொரு முக்கோணத்தின் இரு கோணங்கள் அதன் ஒத்த பக்கத்திற்கு சமமாக இருப்பேன் அவ்விரு முக்கோணங்களும் சர்வசம முக்கோணம் ஆகும். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணது ஒன்றுமே இல்லை, வெரி சிம்பிள். ஒரு முக்கோணம் ஒரு முக்கோணத்தில் இரு கோணங்கள், இந்த ரெண்டு இரு கோணம் ஈக்குவலாக இருக்கணும் இல்லை, எப்படி வேணாலும் இருக்கலாம். ரெண்டு கோணங்களை மட்டும் எடுத்துக்கலாம், ஏபிசி இந்த கோணத்தை எடுத்துக்கலாம். இந்த இரு கோணங்களை இணைக்கும் பக்கம் அந்த பக்கத்துல எடுக்கணும், வேற பக்கங்களும் எடுக்க கூடாது. இதே மாதிரி மற்றொரு முக்கோணம் இதுக்கும் அதே மாதிரி ஒரு கோணம் இந்த இரு கோணங்களை இணைக்கக்கூடிய இந்த பக்கம் இதை பி கியூ ஆர் அப்படின்னு இவ்வாறாக இருக்கு. இந்த ரெண்டு முக்கோணங்களும் சர்வசம முக்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ முக்கோணம் ஏபிசி சர்வசமம் முக்கோணம் பி கியூ ஆர் முக்கோணம் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ட்டு இல்லை. இப்போ கோணத்தை வந்து இப்படி எடுத்துக்கலாம், இந்த கோணத்தையும் இந்த கோணத்தையும் எடுத்துக்கலாம். இப்படி எடுத்தோம்னா இந்த பக்கத்தை தான் நம்ம எடுக்கணும், அதாவது இந்த இரண்டு கோணத்தையும் இணைக்கக்கூடிய இந்த கோடு, இந்த கோட்டை தான் நம்ம வந்து எடுக்கணும். வேற கோடு எடுக்கல, இந்த கோடு நம்ம எடுக்கக்கூடாது. இந்த ரெண்டு கோணமும் எங்க போய் அட்ஜஸ்டா எங்க போய் டச்சா இருந்தோ அந்த லைனை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இதற்கு சர்வசமமான முக்கோணம் அப்படிங்கிறப்போ இதுவும் இதுவும் எடுத்துட்டு இதுக்கு ஒத்த பக்கம், இதுதான் ஒத்த பக்கம். ஒத்த பக்கம் அப்படின்னா இங்க எந்த சைடு எடுத்துக்கிறையோ அதே சைடுல இந்த அதே டைரக்ஷன்ல இந்த சைடு நம்ம எடுக்கணும், மாற்றி எடுத்தோம்னா அது வராது. ஸோ ஒரு முக்கோணத்தில் இரு கோணங்களும் அந்த கோணங்களை இணைக்கக்கூடிய இந்த கோடு இந்த பக்கம் இதை தான் நீங்க ரொம்ப கேரக்டரா பார்க்கணும். இந்த பக்கம் தான் இந்த கோணத்தை வந்து இணைக்குது. ஸோ இந்த பக்கத்தையும் இதை கன்சிடர் பண்ணிருந்தா இந்த இரு முக்கோணங்களும் சர்வசம முக்கோணம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அடுத்தது கோணம் கோணம் பக்கம் அறிகோல் ஆங்கிள் ஆங்கிள் சைட், இரண்டு கோணம் ஒரு பக்கம். ஒரு முக்கோணத்தின் இரு கோணங்களும் ஏதாவது ஒரு பக்கம் மற்றொரு முக்கோணத்தின் இரு கோணங்களும் ஏதாவது அதன் ஒத்த பக்கத்துக்கும் சமமாக இருப்பு அது வந்து சர்வசம முக்கோணம். இதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா இது அந்த இந்த நீ எடுக்கக்கூடிய அந்த பக்கம் அந்த கோணத்தை உள்ளடக்கியது, இந்த இரண்டு கோணங்கள் இருக்குல்லையே அந்த கோணத்துக்கு தொட்ட மாதிரி இருக்கக்கூடிய பக்கத்தை நம்ம எடுக்கிறோம். பட் இதுல வந்து அந்த மாதிரி இல்லை, இது வந்து ஒரு முக்கோணம் இதுவும் ஒரு முக்கோணம் எடுக்கிறேன். இப்ப இந்த கோணத்தையும் இந்த கோணத்தையும் எடுத்துட்டு ஏதாவது ஒரு பக்கம் இப்போ இதுக்கு இருக்கு என்ன டிஃபரன்ஸ்னா இந்த சைடு எடுக்கும் இதை இணைக்கக்கூடிய இந்த கோணங்களை இணைக்கக்கூடிய இந்த இந்த பக்கத்தை எடுக்கும், இதுல அப்படி இல்லை வேற பக்கத்தை எடுத்துக்கணும். இதை விட்டுட்டு இதை விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு பக்கத்தை ஐதர் சிக்ஸ் ஆர்ஜி இப்ப இதை எடுக்கணும் அப்படின்னு சொல்ல இதை கூட எடுக்கணும். அப்போ இதற்கு ஒத்த பக்கம் எது இந்த பக்கம் இது. ஸோ ஒத்த பக்கம் அப்படிங்கிறப்ப இந்த ரெண்டு கோணத்தை எடுத்துக்கிறோம், இது வந்து ஒத்த பக்கம். இப்போ இங்க ஏபிசி தென் பிக்யூஆர் இது சர்வசம முக்கோணம். இப்போ முக்கோணம் ஏபிசி சர்வசமம் முக்கோணம் பிக்யூஆர். ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இந்த அறிகோருக்கும் இந்த அறிகோருக்கும் உள்ள அறிகோருக்கும் இதுதான். சப்போஸ் இதே முக்கோணத்தை வேற மாதிரி நம்ம எடுக்கணும், இப்படி இருக்கு இல்லையா, இங்கே இப்படி எழுதுவோம். அப்போ இந்த முக்கோணத்தையும் இந்த கோணத்தையும் இந்த கோணத்தையும் எடுக்கிறேன், இந்த கோணத்தையும் இந்த கோணத்தையும் எடுக்கிறப்போ இதை ஜாயின் பண்ணக்கூடிய இந்த பக்கத்தை எடுக்காம இப்ப நான் இந்த பக்கத்தை எடுத்துக்கிறேன், இதுவும் இதுவும் எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்துன்னா இது வந்து சர்வசம முக்கோணம் அப்படின்னு சொல்லுவோம்.
அடுத்தது இன்னொரு கான்செப்ட் இருக்கு. இதுல அடுத்து வரக்கூடிய அறிகோள் செங்கோணம் கர்ணம் பக்கம் அறிகோள் ஆர்கோர் ரைட்டாங்கிள். இது வந்து ஹைபாட்னியூஸ் இது வந்து சைட் எக்ஸ்னா ஹைபாட்னியூஸ். ஸோ ஒரு செங்கோண முக்கோணத்தின் செங்கோண முக்கோணம்னா கண்டிப்பா என்ன டிகிரி இருக்கணும், 90 டிகிரி இருக்கணும். 90 டிகிரி இருந்தால் அது வந்து செங்கோண முக்கோணம். ஸோ இந்த இடத்துலையும் ஒரு செங்கோண முக்கோணம் வச்சுக்கலாம். அப்ப இங்க 90னா கண்டிப்பா இதுலயும் 90 இருக்கணும். தென் இது வந்து கர்ணம், இந்த கர்ணத்தை எடுத்துக்கிறோம், இங்கேயும் இங்க எடுத்துக்கிறோம் ஒரு சைடு, இது வந்து ஒரு சைடு. இந்த சிங்கிள் டேஸ் இந்த ரெண்டும் வந்து ஒத்த பக்கங்கள். அடுத்தது இந்த கர்ண பகுதியும் இதுவும் ஒத்த பக்கங்கள். இந்த 90 டிகிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தா இது வந்து சர்வசம முக்கோணம். ஸோ சப்போஸ் இது ஏ பி பி அப்படின்னா இது பி கியூ ஆர் சிம்பிள். இங்கே இந்த செங்கோண முக்கோணம் வந்து முக்கோணம் ஏபிசி சர்வசமம் முக்கோணம் பி கியூ ஆர். ஸோ ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணம் இங்கே தான் இருக்கு, கர்ணம் இதுதான் கர்ணம், இது வந்து கர்ணம். கர்ணம் அப்படிங்கிறது 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கோ அதுதான் வந்து கர்ணம். அதே மாதிரி இதுவும் கர்ணப்பகுதி. ஸோ கர்ணப்பகுதி ஒரு சைடு, ஒரு கர்ணப்பகுதி ஒரு சைடு, அப்புறம் செங்கோண முக்கோணம் சரி 90 டிகிரி. இந்த மாதிரி இந்த ஒத்த பக்கங்கள் சமமாக இருப்பேன். இது வந்து அந்த ரெண்டு முக்கோணங்களும் சர்வசம முக்கோணம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஸோ சர்வசம முக்கோண கான்செப்ட் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் பார்க்கக்கூடியது எக்ஸசைஸ் 4.1. தேங்க்யூ.